வணக்கம் வணக்கம் சகல வணக்கம். என்ன கும்பிட்டுருக்கீங்க? நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சுப்பா, இனிமே நாம கும்பிடக்கூடாது, அவங்க தான் கும்பிடணும். கரெக்ட் கரெக்ட். சரி, அந்த ஏர்போர்ட் வெளப்பா சொல்லுங்கல்ல, என்னாச்சு பா? ஏர்போர்ட் என்னாச்சு? அண்ணா அதான் பேசிட்டேன்னா, அதான் டெல்லியில் பேச சொல்றாங்கன்னா, அவனை இருந்தால் இந்தியில் பேசுறானா ஒன்றும் புரிய மாட்டேதுன்னா. ஆடா என்னப்பா, நம்ம ஜெயிச்சு வேற தொலைச்சிட்டோம். ஆடா ஏர்போர்ட் இல்லாலும் பரவாயில்ல, ஆடா ட்ரெயின் ஆகுது, ஆடா அட்லீஸ்ட் பஸ் ஆகுது வாங்கணும்ப்பா, ஏற்பாடு பண்ணுப்பா. சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா, பவர்லாம் காட்டணும் இல்ல ஊருக்குள்ள. தம்பி இங்க வாப்பா. சகல யாரு தெரியுது இல்ல? ஓட்டு போட கழுது கட்டான்னு இல்ல, ஒரு கழுதையோட மதிப்பை காட்டிலும் எங்க பத்து பேரோட ஓட்டோட மதிப்பு அவ்வளவு கேவலமா போச்சு, அப்படித்தானே? இனிமே யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறேன் இந்த பக்கம் வந்தீங்க தொலைச்சு புடிவேன். கோபாலு அவன் மருமக. கழுதியா கேக்குற? ஆ வா, வணக்கம்ண்ணா. தம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்ல, பேசாம உங்க மாமே 500 வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறான், அதை விட்டுட்டு கழுத வேணும் குதிரை வேணும்னு டான்ஸ் ஆடுனா, இப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சு இல்ல அண்ணா? ஏன் தெரியுமா, பத்து ஓட்டு வித்தியாசம்ல மாபெரும் வெற்றி பெற்று கையெடுத்து வாழ்த்துக்கள். எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, ஊருக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ணுங்க. நல்லது செய்யறாங்களாமா? நல்லது. ஏப்பா சும்மாவா? எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 10 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். என்னண்ணே, பஞ்சாயத்து தேர்தலில் போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்களா? ஆடா எந்த காலத்தில் இருக்கிற சரக்குக்கு ஒரு நாளைக்கு 10,000 செலவாகு. நாங்க 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? 10 லட்சமா? என்னண்ணே, சம்பளமே இல்லாத பதவிக்கு 10 லட்சம் ரூபா செலவு வச்சிருக்கீங்க? நம்ம ஊர் மேல எவ்வளவு அக்கறை உங்களுக்கு? வாழ்த்துக்கண்ணே. அக்கறையும் இல்ல வெங்காயம் இல்ல, இதெல்லாம் ஒரு பிசினஸ் இப்பா. 10 ரூபா ஓட்டா 100 ரூபா சம்பாதிக்கணும், இது கூட புரியாதவனா இருக்கிற? ஓஹோ, இதுதான் உங்க திட்டமா? ஊருக்குள்ள காசு வாங்கி ஓட்டு போட்டவே 4 பேர் இருப்பான், ஆனா எங்களை மாதிரி காசு வாங்க ஓட்டு போடவே 400 பேர் இருக்கான் ஊருக்குள்ள. ஊர் காசை கொள்ளடிக்குன்னு நினைச்சீங்க, வருஷம் கிராம சபை கூட்டம் நடக்கும், வரவு செலவு கணக்கெல்லாம் காட்டணும், அந்த கணக்குல ஏதாவது ஃப்ராட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது RTI போட்டு கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் கம்பி தான் என்னன்னு பார்த்துக்குங்க. ஊர் பணத்துல கை வச்ச சங்குதாண்டி. என்ன சகல? சகல மக்கள் ரொம்ப விவரமாயிட்டாங்க, நம்ம சைக்கிள் கூட வாங்க முடியாத போல இருக்கு சகல. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.